வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக அருள் செல்வி. தலைப்புச் செய்திகள். உலகளாவிய நீடித்த வளர்ச்சிக்கான மாநாடு பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். அடுத்த 4 ஆண்டுகளில் சாலை விபத்துகளில் உயிரிழப்போர் எண்ணிக்கை 50% அளவுக்கு குறைக்க வேண்டும். அமைச்சர் நிதின் கட்கரி. இந்தோ பசிபிக் மண்டலத்தில் இந்தியா முக்கியத்துவம் வாய்ந்த நாடு. அமெரிக்க வெளியுறவுத்துறை. முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப்புக்கு எதிரான குற்றச்சாட்டு விசாரணை அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டது. அமெரிக்க செனட் சபை. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை வென்றது இங்கிலாந்து. விரிவான செய்திகள். உலகளாவிய நீடித்த வளர்ச்சிக்கான மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். எரிசக்தி மற்றும் ஆதார் அமைப்பின் சார்பில் ஆண்டுதோறும் உலக நீடித்த வளர்ச்சிக்கான மாநாடு நடத்தப்பட்டு வருகிறது. இந்த 20வது மாநாடு இன்று முதல் 3 நாட்களுக்கு நடைபெறவுள்ளது. இதனை காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை 6:30 மணிக்கு தொடங்கி வைக்கிறார். நமது பொதுவான எதிர்காலத்தை மறுஉருவாக்கம் செய்வது அனைவருக்குமான பாதுகாப்பான சுற்றுச்சூழல் என்ற கருத்துரு அடிப்படையில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. இதில் கயானா நாட்டின் அதிபர் முகமது இர்ஃபான் அலி, பப்புவா நியூகினியா பிரதமர், மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் கீழ் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த 3693 வரலாற்று சின்னங்கள் பாதுகாக்கப்பட்டு வருவதாக மத்திய கலாச்சாரம் சுற்றுலாத்துறை இணையமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் நேற்று கேள்விகளுக்கு எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்துள்ள அவர் தமிழகத்தில் 412, புதுச்சேரி பிரதேசத்தில் 7 உட்பட இந்த வரலாற்று சின்னங்கள் அமைந்துள்ள இடங்களில் பாதுகாப்புக்கென பல்வேறு நடவடிக்கைகளை தொல்பொருள் ஆய்வுத்துறை மேற்கொண்டுள்ளது என்றார். இந்த இடங்களில் செய்யப்பட்டிருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் சென்று காணும் வகையில் பல நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக குறிப்பிட்ட அவர் சக்கர நாற்காலிகள், சாய்தளங்கள், பிரெயில் தகவல் பலகைகள் போன்ற வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் பொதுமக்களின் வசதிக்கென குடிதண்ணீர், கழிவறைகள், அறிவிப்பு பலகைகள் போன்ற வசதிகளும் செய்து தரப்பட்டன. பிரதமர் நரேந்திர மோடி ஆப்கானிஸ்தான் அதிபர் அஷ்ரப் கனியுடன் நேற்று நிகர்நிலை உச்சி மாநாட்டை நடத்தினார். அப்போது இருதரப்பினரும் ஷாதுத் அணை திட்ட கட்டுமான பணிகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இந்த ஒப்பந்தத்தில் இந்தியாவின் சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் ஆப்கானிஸ்தான் சார்பில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் ஹனீஃப் ஆத்மரும் கையெழுத்திட்டனர். இந்த அணை திட்டம் நிறைவேறும் போது காபூல் நகருக்கு பாதுகாப்பான குடிநீர் உறுதி செய்யப்படும், நகரின் அருகில் உள்ள பகுதிகளுக்கு பாசன நீர்வசதி கிடைக்கும், இந்த பகுதிக்கான மின்சார சப்ளையும் திட்டம் அதிகரிக்கும். இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையேயான புதிய மேம்பாட்டு ஒத்துழைப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த அணைக்கட்டும் திட்டம் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான பண்பாட்டு உறவுகளை பாராட்டி பேசினார். அமைதியான, ஒருங்கிணைந்த, நிலையான, வளமிக்க, அனைத்தையும் உள்ளடக்கிய ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா தனது ஆதரவை தொடர்ந்து வழங்கும் என்று பிரதமர் கூறினார். தற்போது கையெழுத்திடப்பட்டுள்ள ஷாதுத் அணைக்கட்டுக்கான ஒப்பந்தம் இரு நாடுகளின் வலுவான நட்புறவுக்கு அடையாளமாக விளங்கும் என்று அவர் கூறினார். हमारे लिए अफगानिस्तान की आवश्यकता हमेशा महत्वपूर्ण रही है और रहेगी. इसलिए मैं यह कह सकता हूं कि आज हम काबुल में जिस शहतूत बांध के निर्माण पर समझौता कर रहे हैं उसकी नींव सिर्फ ईंटों और मोर्टार पर नहीं बनेगी बल्कि भारत अफगान दोस्ती की ताकत पर टिकी होगी. काबुल शहर भारत के लोगों के दिलों दिमाग में बसा है. कई पीढ़ियां, जैसे आपने उल्लेख किया गुरुदेव रविंद्रनाथ टैगोर की काबुली वाला कहानी पढ़कर बड़ी हुई है. ஆப்கானிஸ்தானில் இந்தியா மேற்கொள்ளவுள்ள 2வது மிகப்பெரிய அணை கட்டும் திட்டம் இதுவாகும். ஆப்கானிஸ்தானில் இந்தியாவின் சார்பில் சால்மா அணைக்கட்டு இந்தியா ஆப்கானிஸ்தான் நட்புறவு அணைக்கட்டு என்ற பெயரில் அமைக்கப்பட்டு 2016 ஜூன் மாதம் இதனை பிரதமர் மோடியும் அந்நாட்டு அதிபரும் திறந்து வைத்தனர்.
சாலை விபத்துகளை குறைப்பதற்கு விரிவான முயற்சிகள் அவசியம் என்று மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார். சர்வதேச சாலை இணையத்தின் இந்தியா கிளை ஏற்பாடு செய்திருந்த வெபினார் தொடரின் முதல் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர், 2025 ஆண்டுக்கு முன்னதாக சாலை விபத்துகளில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 50% அளவுக்கு குறைப்பதை உறுதி செய்ய அனைவரும் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றார். தற்போதைய நிலவரம் அச்சுறுத்துவதாக உள்ளது என்று குறிப்பிட்ட அமைச்சர், சாலை விபத்துகள் எண்ணிக்கை நிலவரத்தில் இந்தியா முதலிடத்தில் இருப்பது வருத்தத்துக்குரியது என்றார். சாலை விபத்துகளை குறைப்பதற்கு சாலை போக்குவரத்து அமைச்சகம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை பட்டியலிட்ட கட்கரி, பொறியியல் மேம்பாடு, விழிப்புணர்வு கல்வி, சட்ட அமலாக்கம், அவசரகால பராமரிப்பு சேவைகள் ஆகியவற்றை குறிப்பிட்டார். நமது நெடுஞ்சாலை கட்டமைப்பில் 5000-க்கும் மேற்பட்ட விபத்துகள் அதிகம் ஏற்படும் இடங்களில் சாலையை சீர்திருத்தி அமைக்கும் பணியை அமைச்சகம் மேற்கொண்டிருப்பதாக கூறினார். 40,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான சாலை பகுதிகளில் பாதுகாப்பு தணிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சாலை பாதுகாப்பை மேம்படுத்த மாநிலங்களுக்கு 14,000 கோடி ரூபாய் ஆதரவு மற்றும் ஊக்குவிப்பு தொகையாக வழங்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். இரண்டாயிரத்து 2021-22 மத்திய பட்ஜெட் தொழில் முனைவு திறன், சர்வதேச வர்த்தகம் ஆகியவற்றை மேம்படுத்தி வர்த்தகத் துறையில் நம்பிக்கை உருவாக்கியிருப்பதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று காணொலி மூலம் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உற்பத்தியுடன் இணைந்த பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருப்பதன் மூலம் உற்பத்தி சூழல் அமைப்பு 20 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு விரிவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மத்திய பட்ஜெட் பல்வேறு சீர்திருத்தங்களையும் ஆதரவு நடவடிக்கைகளையும் அறிவித்துள்ளது என்று குறிப்பிட்ட அவர், கொரோனா பெருந்தொற்று காலத்திற்கு பிந்தைய தொழில்துறை மேம்பாட்டுக்கு பல்வேறு நடவடிக்கைகள் இதில் இடம்பெற்றுள்ளதாக அமைச்சர் கூறினார். உற்பத்தியுடன் இணைந்த சலுகைகள், தர கட்டுப்பாடு, வர்த்தகம் புரிதலில் எளிமை நடவடிக்கைகள் போன்றவை நமது உற்பத்தியை 20 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு உயர்த்தும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். வர்த்தக தொழில்துறை அமைச்சகம் சார்ந்த பட்ஜெட் அறிவிப்புகளை கோடிட்டு காட்டிய அமைச்சர், இந்த பட்ஜெட்டில் அடிப்படை வசதி துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் தாக்கம் பொருளாதாரத்தின் அனைத்து அம்சங்களிலும் இருக்கும் என்றும் அவர் கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி மக்களவையில் இன்று குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மான விவாதத்திற்கு பதிலளித்து உரையாற்றுகிறார். மக்களவையில் கேள்வி நேரம் இன்று ரத்து செய்யப்பட்டது. மக்களவையில் தனது உறுப்பினர்கள் அனைவரும் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று பிஜேபி கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளது. நேற்றைய மக்களவை நடவடிக்கைகள் நள்ளிரவு 1 மணி வரை தொடர்ந்து நடைபெற்றது. மாநிலங்களவையில் இன்று பெரிய துறைமுகங்கள் மசோதா 2020 தாக்கல் செய்யப்படுகிறது. மத்திய பணியாளர் தேர்வு வாரியத்தின் சிவில் பணிகள் தேர்வு எழுதுவோருக்கு மேலும் ஒரு வாய்ப்பு அளிப்பதை மத்திய அரசு ஆதரிக்கவில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2020 சிவில் பணியாளர்கள் தேர்வை அடுத்து தங்களது அதிகபட்ச தேர்வு முயற்சியை முடித்துவிட்ட தேர்வாளர்களுக்கு கொரோனா பெருந்தொற்று காரணமாக ஒருமுறை விலக்களிக்க வேண்டும் என கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக மத்திய அரசு இதனை தெரிவித்துள்ளனர். நீதிபதி ஏ எம் கன்வெல்கர் தலைமையிலான அமர்வு முன் மத்திய அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் எஸ் வி ராஜு, இத்தகைய சலுகையை அளிப்பது இதர விண்ணப்பதாரர்களை பாகுபடுத்துவதாக அமையும் என்று கூறினார். இத்தகைய விண்ணப்பதாரர்கள் தங்களது வயது உச்சவரம்பை அடையாமல் இருந்தால் அவர்களுக்கு மேலும் ஒரு வாய்ப்பு அளிக்கலாம் என்று மத்திய அரசு தெரிவித்தது. விண்ணப்பதாரர்கள், மத்திய அரசு, மத்திய பணியாளர் தேர்வாணையம் ஆகியவற்றின் வழக்கறிஞர்கள் விவாதங்களை கேட்ட உச்சநீதிமன்ற அமர்வு தீர்ப்பை ஒத்திவைத்தது. கொரோனா தடுப்பூசி காரணமாக எவ்வித உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்று தேசிய அளவிலான தடுப்பூசி பாதிப்பு சம்பவ ஆய்வுக்குழு தெரிவித்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த குழுவின் முதலாவது கூட்டம் இம்மாதம் 5ஆம் தேதி புதுதில்லியில் நடைபெற்றது. இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரத்துறை செயலர் ராஜேஷ் பூஷன் இதனை தெரிவித்தார். இந்த கூட்டத்தின் போது நோய் தடுப்பூசியை செலுத்திய பிறகு பாதிக்கப்பட்ட 8 நபர்கள் குறித்த விரிவான விவாதம் நடைபெற்றது என்று அவர் கூறினார். பாதிப்புக்குள்ளான 3 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று முற்றிலுமாக குணமடைந்து அனுப்பப்பட்டனர் என்றும், மேலும் 2 பேருக்கு அனாப்ளைக்ளாக்சிஸ் எனப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் குழுவினர் தெரிவித்தனர். மேலும் ஒருவர் தடுப்பூசி காரணமாக மன அழுத்தத்திற்கு உட்பட்டார் என்றும் குழுவில் தெரிவிக்கப்பட்டது. குழுவினர் தெரிவித்த தகவல்கள் அனைத்தும் பொதுமக்கள் பார்வைக்காக வெளியிடப்படும் என்றும் ராஜேஷ் பூஷன் தெரிவித்தார். மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களுக்கு 2ஆம் சுற்று தடுப்பூசி மருந்து செலுத்தப்படுவதை இம்மாதம் 24ஆம் தேதி வரை ஒத்திவைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை செயலாளர் தெரிவித்தார். இதனிடையே 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் கொரோனா தொற்று பாதித்தவர்கள் எண்ணிக்கை 5000-க்கும் கீழாக குறைந்துள்ளது என்று சுகாதார அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரஸின்
தென்னாப்பிரிக்கா மாற்று காணப்படவில்லை என்று நித்தி ஆயோக் மருத்துவ பிரிவு உறுப்பினர் வி கே பால் தெரிவித்துள்ளார். தலைமை தேர்தல் ஆணையாளர் சுனில் அரோரா, தேர்தல் ஆணையாளர்கள் சுஷில் சந்திரா, ராஜீவ்குமார் ஆகியோர் தமிழ்நாட்டில் இரண்டு நாள் பயணமாக இன்று சென்னை வருகிறார்கள். தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல் தயார் நிலை குறித்து அவர்கள் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். சென்னையில் இன்று காலை தேர்தல் ஆணையக்குழுவினர் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளை சந்தித்து பேசுகின்றனர். இன்று பிற்பகல் மாநில தலைமை தேர்தல் அதிகாரியையும் ஒருங்கிணைப்பு காவல்துறை அதிகாரிகளையும் தேர்தல் ஆணையர்கள் சந்தித்து பேசுகின்றனர். இதனையடுத்து இவர்கள் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் ஆகியோரை சந்திக்கின்றனர். நாளை தேர்தல் ஆணையர்கள் கட்டுப்பாட்டு முகமைகளையும் அரசு தலைமைச் செயலாளர், இதர துறைகளின் செயலாளர்கள், முதுநிலை அதிகாரிகள் ஆகியோரையும் சந்தித்து தேர்தல் தயார் நிலை குறித்து விவாதிக்கின்றனர். நாளை பிற்பகல் செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசும் தேர்தல் ஆணையர்கள் குழு பின்னர் புதுச்சேரி புறப்பட்டு செல்கிறது. விளம்பர இடைவெளிக்கு பின் செய்திகள் தொடரும். கிஃப்ட் வந்திருக்கு. ஆஹா, லெஜெண்டோட பேட். இத வெச்சுதான் நான் ஆடுவேன். அரே, எதிர்கால பேட்டிங் லெஜெண்ட்னா? லெஜெண்ட் யார் பேர் எழுதிருக்காரோ அவருக்கு தான் பேட் கிடைக்கும். என்னப்பா பாத்தீங்களா, இதுல என் பேர் எழுதிருக்கலனா எத்தனை பெரிய பிரச்சனையா இருக்கும். அதனாலதான் ஆர்பிஐ சொல்லுது, பேங்க் அக்கௌண்டோ அல்லது லாக்கரோ நாமினிய கண்டிப்பா நியமிங்க. எனவே முதலீடு உரியவருடைய வாரிசுக்கு கிடைக்கும். ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கின்றன. உத்தராகண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் ஏற்பட்ட பனிப்படல திடீர் சரிவு காரணமாக விபத்து ஏற்பட்ட பகுதிகளிலிருந்து 32 சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த சடலங்களில் 8 அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் மேலும் 197 பேரை காணவில்லை என்றும் காவல்துறை தெரிவித்தது. இந்த சடலங்கள் குறித்த தகவல்களை மக்களுக்கு வழங்குவதற்கென காவல்துறையினர் தொடர்பு தொலைபேசி எண்களை அறிவித்துள்ளனர். 7500166666 என்ற எண்ணில் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு டிஐஜியை தொடர்பு கொண்டு இந்த தகவல்களை பெறலாம் என்று காவல்துறை அறிவித்துள்ளது. இந்தோ திபெத் எல்லை காவல்படை, தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர், இதர முகமைகள் இணைந்து மீட்பு நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. வெள்ளம் சூழ்ந்துள்ள தபோவன் சுரங்கத்தில் இடிபாடுகளும் சேரும் அகற்றப்பட்ட பகுதிகளுக்கு அப்பால் நுழைவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய ஆளில்லா விமான கேமராக்கள் மூலம் ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சுரங்கப் பகுதியில் மிகப்பெரிய அளவில் இடிபாடுகளும் சேரும் சேர்ந்திருப்பதாக மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள குழுவினர் கூறினர். அல்ல அல்ல, சேரு மீண்டும் மீண்டும் சேர்ந்து கொண்டிருப்பதால் அப்புறப்படுத்தும் பணி தாமதப்பட்டு வருவதாக அவர்கள் தெரிவித்தனர். இதனிடையே மீட்பு பணி குறித்து தகவல் தெரிவித்த மத்திய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங், சவால் நிறைந்த சூழ்நிலையில் மீட்புக் குழுவினர் தீவிரமாக அல்லும் பகலும் பாடுபட்டு வருவதாக கூறினார். காணாமல் போனவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். மாநில முதலமைச்சர் திரிவேந்திர சிங் ராவத் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும், பணியில் ஈடுபட்டவர்களுக்கும் பாதுகாப்பான இடங்களில் வைக்கப்பட்டவர்களுக்கும் உணவும் தண்ணீரும் உடனுக்குடன் வழங்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். தபோவன் சுரங்கத்தில் இன்னமும் 39 தொழிலாளர்கள் சிக்கியிருப்பதாகவும், தேசிய அனல்மின் கழகத்தின் பணியாளர்கள் 93 பேரை காணவில்லை என்றும் மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் ஆர் கே சிங் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு 20 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த விபத்து குறித்து மக்களவையில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, சுரங்கத்தில் சிக்கியுள்ளவர்களை மீட்க போர்க்கால அடிப்படையில் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார். இந்தோ திபெத் எல்லை காவல்படையின் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டு சுமார் 450 வீரர்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டிருப்பதாக அவர் கூறினார். தொடர்வது விரைவுச் செய்திகள். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்பதில் தாங்கள் உறுதியாக இருப்பதாக புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். புதுதில்லிக்கு செல்லும் முன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்காவிட்டால் என்ஆர் காங்கிரஸ் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்துள்ளது என்றும், இதுபோன்ற கருத்துக்களை என்ஆர் காங்கிரஸ் தேர்தல் நேரங்களில் மட்டுமே தெரிவித்து வருகிறது என்றும் கூறினார். தமிழகத்தில் பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த கறவை மாடுகள் மற்றும் வெள்ளாடுகள் வழங்கப்பட்டு வருவதாக மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நாட்டுக்கல் பாளையம் பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயனாளர்களுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர்,
கடந்த 10 ஆண்டுகளில் 1,150,000 பெண்களுக்கு இலவச வெள்ளாடுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் 1,50,000 கறவை மாடுகள் 3,50,000 நாட்டுக்கோழிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் 32,00,000 பயனாளிகள் நலனுக்காக 9 வகையான சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது என்று மாநில சமூக நலத்துறை அமைச்சர் வே சரோஜா தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நிறைவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், நகர மற்றும் கிராமப்புற பகுதிகளில் குடிநீர், சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை சிறப்பாக தமிழக அரசு நிறைவேற்றி வருகிறது என்று கூறினார். சென்னையிலிருந்து தோஹாவுக்கு கடத்தப்பட இருந்த 5,01,00,000 ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். சோதனையின் போது டிஜிட்டல் எடை இயந்திரத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக ஏற்றுமதி நிறுவன ஊழியர் மற்றும் சுங்கத்துறை முகமை ஊழியர் உள்ளிட்ட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அண்டை நாடுகளுடனான நல்லுறவை வலுப்படுத்தும் வகையில் பங்களாதேஷில் இருந்து நேபாளத்திற்கு ஏற்றுமதி இறக்குமதியாகும் பொருட்களை இந்திய எல்லை வழியாக கொண்டு செல்ல இந்தியா அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி கடந்த வாரம் பங்களாதேஷில் இருந்து நேபாளத்திற்கு வேளாண் உரம் ஏற்றிச் சென்ற ரயில் ரோஹன்பூர் சிங்காபாத் தடம் வழியாக கொண்டு செல்லப்பட்டது. முதற்கட்டமாக 27,000 மெட்ரிக் டன் உரம் கொண்டு செல்லப்படுவதாகவும் அடுத்த கட்டமாக 25,000 மெட்ரிக் டன் உரம் கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசு தின விழாவின் போது செங்கோட்டையில் அத்துமீறி நுழைந்து கொடியேற்ற முயன்ற குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டுள்ள நடிகர் தீப் சித்துவை 7 நாள் விசாரணை காவலில் வைக்க தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக தீப் சித்துவிடம் விசாரணை நடத்த காவல்துறையினர் நீதிமன்றத்தை அணுகிய நிலையில் தில்லி நீதிமன்றம் 7 நாள் விசாரணை காவலுக்கு அனுமதி வழங்கியுள்ளது. விவசாயிகள் போராட்டத்தில் ஏற்பட்ட வன்முறைக்கு தீப் சித்துதான் முக்கிய காரணம் என்றும் காவல்துறை சார்பாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோ பசிபிக் மண்டலத்தின் முன்னேற்றத்திற்கு பங்களிப்பதில் இந்தியா முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக திகழ்கிறது என்று அமெரிக்கா கூறியுள்ளது. வாஷிங்டனில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் நெட்ஃபிரை செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாக இந்தியா உருவெடுத்து வருவதை வரவேற்பதாக தெரிவித்த அவர், ஆசிய பசிபிக் மண்டலத்தில் பாதுகாப்பு அளிப்பதில் இந்தியாவின் பங்கை பாராட்டினார். ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியா உறுப்பினராக இடம்பெற்றிருப்பதை வரவேற்ற அவர், இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக அமெரிக்கா தொடர்கிறது என்றார். இரு நாடுகளின் இருதரப்பு வர்த்தகம் 2019 $146 பில்லியன் அளவாக இருந்தது என்றார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் நேற்று தொடர்பு கொண்டு பேசியதாக குறிப்பிட்ட அவர், அமெரிக்கா இந்தியா இடையேயான விரிவான பாதுகாப்பு ஒப்பந்தம் பன்முகத்தன்மை கொண்டது என்று கூறினார். The Quad is a key example of the United States and our closest partners, including in this case India, pulling together for the good of a free and open Indo-Pacific region. We view the Quad as having essential momentum and important potential, and that's why we're going to build on it by deepening cooperation on areas of traditional focus, and that includes maritime security, while also working closely with Quad partners to confront some of the defining issues of our time. That, of course, includes COVID-19, it includes climate, and includes, going back to our previous conversation, democratic resilience. அண்டை நாடுகளை அச்சுறுத்தும் நடவடிக்கைகளில் சீனா ஈடுபட்டிருப்பதாக கூறி அது குறித்து அமெரிக்கா கவலை கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான எல்லை பிரச்சினைக்கு அமைதி தீர்வு ஏற்படுவதை அமெரிக்கா ஆதரிப்பதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைவோர் வீதம் 97.25% அதிகரித்துள்ளது. மத்திய மாநில அரசுகளின் தீவிர நடவடிக்கையால் தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்போர் வீதம் 1.43% குறைந்துள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்று பாதிப்பு எண்ணிக்கை நாளுக்கு நாள் கணிசமாக குறைந்து வருகிறது. மத்திய மாநில அரசுகளின் தொடர் நடவடிக்கைகள் காரணமாக தொடர்ந்து தொற்றின் வேகம் குறைந்து வருகிறது.
நாடு முழுவதும் ஒரே நாளில் புதிதாக 14,016 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்திருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனால் தொற்றிலிருந்து குணமடைந்து வருவோரின் எண்ணிக்கை விகிதம் 97.25% அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 78 பேர் தொற்று காரணமாக உயிரிழந்ததை தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 155,158 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கொரோனா பாதிப்புக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை 500 குறைவாக பதிவாகி வருகிறது. அதன்படி நேற்று 469 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 491 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். தமிழகத்தில் இதுவரை இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 842,730 அதிகரித்துள்ளது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் 139 பேருக்கு புதிதாக நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10,73,77,105 அதிகரித்துள்ளது. இதுவரை தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 23,48,698 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து இதுவரை 7,92,76,572 பேர் குணமடைந்துள்ளனர். கொரோனா தடுப்பூசி வழங்குவதில் இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதன்படி மற்ற நாடுகளில் இல்லாத அளவிற்கு இந்தியாவில் 24 நாட்களில் 63,00,000 அதிகமானோர்களுக்கு கொரோனா தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12 மாநிலங்களில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள முன்பதிவு செய்துள்ள சுகாதாரம் மற்றும் முன்களப் பணியாளர்களில் 65% பேருக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது என்றும் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 63,10,000 மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 446,646 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் அச்சுறுத்தலாக கொரோனா வைரஸ் தொற்று விளங்கி வருகிறது. மத்திய மாநில அரசுகளின் சிறப்பான நடவடிக்கைகளால் இந்தியாவில் கொரோனா தொற்று பரவல் வேகம் படிப்படியாக குறைந்து வருகிறது. முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை பின்பற்றுவது உள்ளிட்ட மத்திய அரசின் வழிகாட்டுதல்கள் மூலம் இது சாத்தியமாகி வருகிறது. மக்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகளும் தற்போது தொடங்கியிருக்கிறது. கொரோனா பரவல் குறைந்து வருவதையும் தடுப்பூசி பயன்பாட்டுக்கு வந்திருப்பதையும் கண்டு கட்டுப்பாடுகளை நாம் தளர்த்திக் கொள்ளக்கூடாது. தடுப்பூசி முழுமையாக போடப்படும் வரை தொடர்ந்து முகக்கவசம் அணிவோம். மற்றவர்களையும் அணியுமாறு அறிவுறுத்துவோம். கடைகள் மற்றும் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிவதை உறுதியுடன் பின்பற்றுவோம். பிரதமரின் அறிவுரைகளை முழுமையாக கடைபிடிப்போம். பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. கொரோனாவின் பிடியிலிருந்து உலகத்தை முற்றிலும் காக்க முகக்கவசமே சிறப்பான ஆயுதம் என்பதை உணர்வோம். தொடர்வது உலக செய்திகள். அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப்புக்கு எதிரான குற்றச்சாட்டு குறித்து விசாரணை நடத்தப்படுவது அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டது என்று அந்நாட்டு செனட் சபை தெரிவித்துள்ளது. டிரம்ப் மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிக்கவும் செனட் சபை ஒப்புதல் வழங்கியுள்ளது. முன்னதாக முன்னாள் அதிபர் ஒருவரை விசாரணைக்கு உட்படுத்துவது சட்டத்திற்கு எதிரானது என்று டிரம்பின் வழக்கறிஞர்கள் வாதாடினர். இந்த விவகாரம் தொடர்பாக செனட் சபை வாக்கெடுப்பு நடத்தியதில் 56-44 வாக்குகள் டிரம்ப்புக்கு எதிராக பதிவானது. இந்நிலையில் வன்முறையை தூண்டும் வகையில் பேசியது உள்ளிட்ட டிரம்ப் மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க அமெரிக்க செனட் சபை ஒப்புதல் வழங்கியுள்ளது. மியான்மரில் போராட்டம் நடத்தும் பொதுமக்கள் மீது பாதுகாப்புத்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து ஐநா கவலை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தி வெளியிட்டுள்ள ஐநாவுக்கான மியான்மர் ஒருங்கிணைப்பாளர், பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் ஏராளமான பொதுமக்கள் காயமடைந்துள்ளதாகவும் பலர் மோசமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். பாதுகாப்பு படையினரின் இந்த போக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்று கூறிய அவர், மனித உரிமை மற்றும் அடிப்படை சுதந்திரம் ஆகியவற்றை உறுதிப்படுத்த பாதுகாப்புத்துறையினர் முன்வர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார்.
அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 227 ரன் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 578 ரன்களை குவித்தது. இதையடுத்து முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி 337 ரன்கள் எடுத்தது. 241 ரன்கள் கூடுதலாக பெற்ற போதும் இந்திய அணிக்கு ஃபாலோ ஆன் கொடுக்காமல் இங்கிலாந்து அணி இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்தது. இதில் ரவிச்சந்திரன் அஸ்வினின் சிறப்பான பந்து வீச்சால் இங்கிலாந்து அணி 178 ரன்களுக்கு இரண்டாவது இன்னிங்ஸை இழந்தது. அஸ்வின் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதையடுத்து 420 ரன்களை எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்திய அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கியது. இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி 72 ரன் எடுத்து ஆட்டமிழந்தார். மற்ற வீரர்கள் சொப்ப ரன்களில் அடுத்தடுத்து பெவிலியன் திரும்பினர். இதனால் 192 ரன்னுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இந்திய அணி தோல்வியடைந்தது. தொடர்வது வானிலை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் அடுத்த 3 தினங்களுக்கு பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை உட்பட தமிழகத்தின் வடமேற்கு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் காலை நேரங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு 6 மாடி கட்டிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். தினத்தந்தி. கோவிட் பெருந்தொற்று தாக்கம் குறைந்ததை அடுத்து தஞ்சாவூரில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பு. தினமணி. வாகன கழிவுகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட சிற்பங்களின் கண்காட்சிக்கு சென்னை மாநகராட்சி ஏற்பாடு செய்துள்ளது. தினமலரில் படத்துடன் செய்தி. சென்னை கிண்டியில் இம்மாதம் 12 தேதி பெரிய அளவிலான வேலைவாய்ப்பு முகாம். தினகரன். உத்தரமேரூர் அருகே 3000 ஆண்டுகள் பழமையான பெருங்கற்கால ஈமச்சின்னங்களை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய நீடித்த வளர்ச்சிக்கான மாநாடு பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். அடுத்த 4 ஆண்டுகளில் சாலை விபத்துகளில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 50% அளவுக்கு குறைக்க வேண்டும். அமைச்சர் நிதின் கட்கரி. இந்தோ பசிபிக் மண்டலத்தில் இந்தியா முக்கியத்துவம் வாய்ந்த நாடு. அமெரிக்க வெளியுறவுத்துறை. முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப்புக்கு எதிரான குற்றச்சாட்டு விசாரணை அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டது. அமெரிக்க செனட் சபை. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை வென்றது இங்கிலாந்து. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.